எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ய துவங்கியத பின்பு அதை பற்றி யோசிப்பது என்பது தவறு. அதை செய்து முடிப்பதற்கான வழி என்னவென்று பார்க்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் உங்களுக்கு இப்போது செவ்வாயின் செங்கோல், செவ்வாய் தரக்கூடிய தீர்ப்பாக அமையக்கூடியதாக இருக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி மகர லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது ராசி மகரமாக இருந்து லக்னம் வேறியதாக இருந்தாலும், இது பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பிலே இந்த பலன்களை உங்களுக்கு தருகின்றேன். செவ்வாய் அக்டோபர் மாதம் கடைசி முதல் சற்றேறக்குரிய ஜனவரி 12-13 தேதி வரை வக்ரகதியிலே உங்களுடைய ஐந்தாம் நிலை, ஐந்தாம் இடத்திலே வக்ரகதியிலே அமர்ந்து அவருடைய அருளை தருவார். வக்ரகதியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய பார்வை பலம் என்பது மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்திலும், எட்டாம் இடம் அஷ்டமாதிபதி சூரியன், சூரியன் செவ்வாய் தொடர்பு ஏற்படுவது நல்லதுதான். வக்ரகதியிலே என்பது நீங்கள் எதிர்பாராத பலனை பெற வேண்டுமென்றால் நல்லதை நோக்கி வீரத்தோடு செயல்பட வேண்டும். அதனால் தான் சொன்னேன், பதுங்கியது போதும் பாய்ச்சலுக்கு பழகு வெற்றியே என்று. இது செய்தால் இது வருமோ, இப்படி செய்தால் அது வந்துவிடுமோ என்று யோசிப்பதை விட்டுவிட்டு துணிந்து உங்களுடைய பணி எதுவானாலும் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைகிறது. இதுவரை இருந்த இந்த ஜென்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து தரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஆழ்ந்து சென்று விடக்கூடாது, அமிழ்ந்து சென்று விடக்கூடாது. ஆழ்ந்து அதிலேயே சோகத்திற்குள் இருந்து வெளிவருவதற்கான செவ்வாய் தரக்கூடிய ஆற்றலை, அதுவும் வக்ர நேரத்திலே பெரும்பாலும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வக்ரம் பெறும்போது அவர் என்ன செய்வார் என்று யோசித்தீர்கள் என்றால், அது அந்த அளவிற்கு நல்லதில்லை என்று தான் சொல்வார்கள். பெரும்பாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காதல் போன்ற விஷயங்களிலே தேவையற்ற சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதிலே கவனம் தேவை. காதல் திருமணம் இவையெல்லாம் தேவைதான், இருந்தாலும் கூட அதிலே சற்று கவனம் தேவை. நல்லவர் கெட்டவர் என்று பழகி பழகி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாழ்க்கை பாழாகும். ஆகையினாலே அறிவுரை என்பது உங்களுக்கு நலம் விரும்பிகளின் அறிவுரை ஏற்பது சிறப்பாக இருக்கும். ஆகையினால் அதிலே கவனமாக இருங்கள். சூரியன் செவ்வாய் தொடர்பு என்பது உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அதுவும் வரக்கூடிய காலத்திலே சூரியன் உங்களுக்கு இன்னும் சில நாட்களிலே 12 இடத்திலே வந்து அமரப்போகிறார். அப்போது உங்களுடைய தந்தையின் வழியாக, மூத்தோர் வழியாக மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஆதாயங்களை பெற வேண்டிய நேரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 12 இடம் என்றால் நஷ்டம்தானே. நஷ்டம் எப்படி ஆதாயமாக மாறும் என்றால், செவ்வாயினுடைய தொடர்பு வரக்கூடிய காரணத்தினால் ஏதேனும் நிலம் விஷயங்களிலே பணத்தை போடுங்கள், இல்லை என்றால் வீடு சார்ந்த விஷயத்திலே உங்களுடைய கைப்பணத்தை போடுங்கள், இல்லை என்றால் சாதாரண வாடகை வீட்டிலே இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதலாக வாடகை தந்து போகக்கூடிய ஒரு அமைப்புக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மார்கழி மாதத்திலே அவ்வாறு புதிய வீடு மாற்றலாமா என்றால், மாற்றுவதற்கு விதிகள் இடம் கொடுக்கவில்லை. அதாவது பொதுவாக நாம் மரபுப்படி மார்கழியிலே வீடு மாறுவதெல்லாம் செய்வது தவறு என்று கருத்து இருக்கிறது. இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு சிறு தொகையை அதற்காக அட்வான்ஸாக இழக்கச் செய்து பாருங்கள், சிறப்பு ஏற்பட்டுவிடும். மேலும் இந்த நேரத்திலே காதல் போன்ற விஷயங்கள் வந்தாலும் கூட சற்று பரிசீலனைக்கு உட்படுத்தி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உங்களுக்கு இந்த நேரத்திலே சிக்கலை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் ராசியிலேயே வந்து அமரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக கைவிடப் போவதில்லை. காதல் என்பது வரும். காதல் என்பது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய பாசம், அதனால் ஏற்படக்கூடிய நல்லது, இவையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உச்ச பலன்களை தரக்கூடிய, நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு வெற்றியோடு நீங்கள் இருக்க வேண்டுமென்றால், அனுகூல பலன்கள் வர வேண்டுமென்றால், திட்டமிட்டு உங்கள் செயலை தைரியத்தோடு செய்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதித்து விட முடியும். எப்படி ஒரு சிங்கம், சிறுத்தை, புலி உருவத்திலே சின்னதாக இருந்தாலும் சரி, அது ஒரு யானையை கூட வெற்றி கொண்டு விடக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ஆகையினாலே இப்போது வக்ர செவ்வாயின் பார்வை உங்களுக்கு 11 இடத்திலே, அந்த 11 இடத்திலே லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, அங்கு குருவினுடைய பார்வை பலமும் இருக்கிறது.
குருவருள் நிச்சயம் உங்களுக்கு அற்புத அருளை தரும். அதே சமயத்தில் ஏழாம் இடத்திலே சனி குருவினுடைய காம்பினேஷன் இந்த பார்வை இருக்கிறது. எப்போதுமே சனி குரு இரண்டினுடைய பார்வை தொடர்பு ஏற்பட்ட இடத்திலே சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். ஏழாம் இடம் நம்முடைய ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவு முறைகளை எல்லாம் காட்டும். ஆகையினால் எந்த விதமான உறவு முறையாக இருந்தாலும் சரி, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தொழில் முறையிலே கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு அங்கு சகஜமாக சந்தோஷம் தங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, நேர்மை அங்கு உங்கள் உறவுக்குள் இருக்க வேண்டும். இரண்டு, நல்ல அருளை, குருவினுடைய அருளையும் சனியினுடைய அந்த சேர்ந்த அந்த ஆற்றல் பலத்தையும், மற்றவர்களிடமிருந்து ஆதாயங்களை நீங்கள் எவ்வாறு அனுகூலமாக பெற்று அதே சமயத்திலே எங்கிருந்து அனுகூலம் பெறுகிறீர்களோ அவர்களும் சந்தோஷப்பட நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த இரண்டு தேவை. குருவினுடைய அருள், அதாவது நல்ல உபதேசங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அறிவுரைகளை கேட்க வேண்டும். அதே சமயத்தில் நேர்மை என்பது இருக்க வேண்டும். நேர்மைக்கு மாறாக ஏதேனும் செய்யும்போது அது நிச்சயமாக பலன் தராது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். திருவள்ளுவர் ஒரு இடத்திலே சொல்வார், வெற்றி தரும் என்ற சூது, அந்த சூதை நீங்கள் கையாண்டால் எப்படி என்றால், எப்படி ஒரு பொன் மீன் முள்ளிலே சென்று மாட்டிக்கொள்கிறதோ அதுபோன்ற நிலையிலே நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். ஆகையினாலே ஒரு சூதின் மூலமாக ஒருவரை வென்றுவிடலாம் என்று நினைத்தால் அதிலே அவரே மாட்டிக்கொள்வார் என்று வள்ளுவர் சொல்வார். ஆகையினாலே அதுபோன்ற எந்த விதமான களவு சூது மூலமாக பார்ட்னர்களை வசப்படுத்தி விடலாம் என்று நினைக்காமல் உண்மையான அன்போடு பழகும்போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். டிசம்பர் மாதம் 2022 குறிப்பாக டிசம்பர் 12 முதல் 20 வரை அதிக மனச்சுமையும் உடல் உழைப்பையும் உறிஞ்சக்கூடிய விஷயங்களிலிருந்து மகர ராசி அன்பர்கள் விலகி இருப்பது நன்றாக இருக்கும். இந்த நேரத்திலே சற்று ஓய்வு, அதாவது வேலையே செய்யாமல் இருங்கள் என்று சொல்லவில்லை, அதிக பலு தரக்கூடிய, மன அழுத்தமோ சுமையோ தரக்கூடிய பணிகளிலிருந்து சற்று தள்ளி இருப்பது சிறப்பை தரும். இனி உங்களுடைய திட்டங்களை மனதிலே வைத்து சரியாக செயல்படுத்துங்கள். ரகசியத்தை வெளியே விடாதீர்கள் உங்கள் திட்டம் நிறைவேறும் வரை. எப்படி மற்றவர்களை வேலை வாங்க வேண்டுமோ அதை மனதிலே வைத்து வேலை வாங்குவது சிறப்பாக இருக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக உழைப்பே தேவையில்லை, நீங்கள் நினைத்தபடி மதிப்பெண் கிடைக்கும். சற்று கல்வியில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும், விழுந்து விழுந்து எல்லாம் படிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மாதத்திலே இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள். ஆகையினாலே உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் விஷயத்தை, அதாவது உங்களுடைய ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து விடாதீர்கள். கல்வியானாலும் சரி வேலையானாலும் சரி உங்களுடைய யுக்தி ஒன்று இருக்கும், அதை யாரிடமும் சொல்லித்தராதீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் சாதாரணமாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள், மனச்சுமையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய பார்ட்னர்கள் வழியிலே ஆதாயத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த கிரகநிலைகள். செவ்வாயினுடைய ஆற்றலை, வீரத்தை சும்மா கிடந்த இடத்திலேயே கிடந்து பாழ்படுத்தாமல், பதுங்கி இருக்காமல், பாய்ச்சலுக்கு தயாராகி, பாய்ச்சல் என்றால் வேலை செய்யுங்கள் என்று சொல்கின்றேன். வெற்றி நிச்சயம் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு செங்கோலை செலுத்த தயாராக இருக்கிறார். வக்கர செவ்வாய் அருளை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். மகர ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.